விநாயகனே உனே தீர்ப்பவனே வேலைமுகத்தோனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பதினைந்தாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளுக்கான பலன்கள் இன்றைக்கி சந்திரன் பூர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போது அவிட்ட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் நம்ம சக்தி விகடன் நேர்கள் நீங்கள் தாங்க அவிட்ட நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த தீப்பொறி திருமுகம் நெருப்பு உஷ்ணம் கங்கு கனல் அடுப்பு நெருப்பு இந்த மாதிரி விஷயத்துல இப்போ கவனமாக இருக்கணும் எங்கேயாவது ஒரு இடத்துல சூடான பொருள் நம்மை தொடுவதற்கான சாத்தியம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சந்திராஷ்டமம் சொல்லக்கூடிய விஷயம் அப்போது சார் இதற்கு என்ன பரிகாரம் இதை கேட்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க ஒரு லைக்கும் போட்டுடலாம் சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இப்படி அவிட்ட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கு தீ பொறின்னு சொன்னேன் தீப்பொரியில் வந்தவர் யார் அந்த முருகப்பெருமானோட வழிபாடு முருகப்பெருமானை நீங்கள் நமஸ்காரம் பண்ணி நம்மளால் இயன்ற ஒரு காணிக்கையை அவருடைய உண்டியலில் செலுத்திட்டு மயிலுடன் வேகமாக மூன்று முறை வளம் வருவது முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் முருகப்பெருமானாலே சுறுசுறுப்பு தானே வீரம் தானே தீரம் தானே அதை இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கையில் எடுத்தாங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது ஜோதிட அடிப்படையில் இவர்களுக்காக இருக்கும் இப்படி சந்திரன் பூர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு எப்படி இருக்கும் மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கவலை தோய்ந்த முகம் ஒரு தேடல் ஒரு வாடல் ஒரு எதிர்பார்ப்பு இன்னார்கிட்டருந்து ஃபோன் வரலையே இன்னார் பதில் சொல்கிறேன்னு சொன்னாரே சொல்லலையே இன்னார் தேடி வந்து பேசுகிறேன்னாரே பேசலையே அப்படிங்கிற கவலை மனதளவில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் சில உறவுகளை நாம் தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது எதிர்பார்ப்பு இயக்கங்கள் தவிப்புகள் இந்த உறவுகள்னாலே நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்க தானே இந்த உறவுகள் இந்த மன சுமையை சுமக்க வேண்டிய அமைப்பு மேஷராசிக்காக உண்டு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேரத்தில் பொறுத்த வரையிலும் இந்த பழைய நெனப்புடா பேராண்டிம்பாங்க அந்த மாதிரி இந்த பழமை வாய்ந்த விஷயங்கள் புராதாரணமான சின்னங்கள் பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கொஞ்சம் புண்ணிய காரியங்களை தொட வேண்டிய ஒரு அமைப்பு சேத்ராட பிரயாணங்களுக்கான திட்டமிடுதல் குலதெய்வம் பற்றின ஒரு வாத விவாதங்கள் தெய்வத்தினுடைய கதைகள் பெருமைகள் இதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகங்கள் இந்த யூடியூப்பில் இந்த தெய்வங்களினுடைய வரலாறு எல்லாம் தேடி பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு வரலாறு மிக முக்கியம் ரிஷபராசி நேர்களேங்கிற வார்த்தை தான் நான் ரிஷபராசிக்காக சொல்லணும் மருந்து மாத்திரையில் அலட்சியம் அப்படிங்கிறது ரிஷபராசி நேர்களுக்காக கூடாது அதை சரியான விதத்தில் ஸ்டாக்ஸ் வச்சுக்கிறதோ அதை அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் போகாத நிலையில் பார்த்துக்கிறது நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனையாகவே ரிஷபராசி நேர்கள் எடுத்துக்கலாம் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகள்கிட்ட ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அஞ்சு வயசில் அண்ணன் தம்பி பத்து வயசில் பங்காளி தானே அப்புறம் பங்கு கொடுத்தாகணும்ல மாட்டேன்னு சொன்னால் எப்படி இந்த பங்கு ஆட்டோங்கிற மாதிரி என் பங்கு பிரிச்சாகணும்ல அப்படிங்கிற கேள்வி மிதராசினியர்கள் மனசில் நிறைய இருக்கும் புது முயற்சிகள் புது அறிமுகங்கள் புது சந்திப்புகள் புத்துணர்வு பெறக்கூடிய அமைப்பு இன்னைக்கு நல்லா ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் பழையன கைதலும் புது என புகுதலும் அப்படிங்கிற வார்த்தை தான் சிம்மராசிக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிற கடகராசி நேரங்களில் பொறுத்தவரை தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு பொருளாதார ஆதாயங்கள் திருப்திகரமாக இருக்கும் ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சமயோஜித புத்தி அப்படிங்கிறது அந்த சமயோஜித புத்திக்கு தகுந்த மாதிரி டிசிஷன் எடுத்துக்கிறதும் வளைந்து கொடுத்து நெளிந்து நெளிவு சுழிவுடன் இன்றைய நாள் நகர்த்தக்கூடிய அமைப்பு புத்திசாலித்தனம் கெட்டிகாரத்தனம் அதற்கான பாராட்டுக்கள் மேன்மையடையக்கூடிய நிலை கடகராசிக்காக நிறைய இருக்கும் நான் மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் என்னை பார்த்தியா அப்படின்னு ஆணவத்துடன் கேட்டுட்டீங்கன்னா இராணுவம் வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது கடகராசி நேர்களே இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு ஸ்பீடு இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் மனதில் ஒரு புத்துணர்வு அப்படிங்கிறது ஜாஸ்தி பிறக்கக்கூடிய ஒரு நாள் க்ரியேட்டிவ்னஸ் கற்பனை வளம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரித்து இருக்கும் இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா வெண்மை நிற உணவுப் பொருள் கண்டிப்பாக இன்றைக்கி உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு சாத்தியமாக இருக்கும் அது ஒரு பழ வகையிலையும் இருக்கலாம் பழம் சார்ந்தும் இருக்கலாம் இனிப்பு பொருள் சார்ந்தும் இருக்கலாம் இல்லை ஜில்லுன்னு இருக்கக்கூடிய இனிப்பு பொருளாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல முடியும் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கு மாலை நேரத்தில் ஒரு அழைப்புதல் அப்படிங்கிறது இருக்கும் நண்பர்களினுடைய நல்ல கலந்துரையாடல்கள் புரிதல்கள் சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள் உ உறவுகள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் கெட்டிக்காரத்தனமாக இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியம் இனி நாளினுடைய அமைப்பில் ரொம்ப ஜாஸ்தி உண்டு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகு உங்களுடைய பிம்பம் உங்களோட பிரத்யேக ரூபம் இதெல்லாம் சரிபார்க்க வேண்டிய அமைப்பு இதில் இருக்க உருவ மாற்றத்தை உணர வேண்டிய தருணம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் பேக் டு பேக் மீட்டிங்ஸ் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் பேக் டு பேக் டிஸ்கஷன்ஸ் இதெல்லாம் தொடர்ந்து இருக்கும் கடைசியில் என்ன மிச்சமாக இருந்தது அப்படின்னா காடு விளைஞ்சென்னம் வச்சால் நமக்கு கையும் காலும் தானே மிச்சமா அப்படின்னு இந்த கையையும் காலையை யாராவது அமுத்தி விட்டாங்கன்னா யா பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இனி வாழ்வெல்லாம் சுகமேன்னு சொல்வது மாலை நேரத்திற்கு பிறகு அன்புக்குரிய துணை கிட்டேருந்து ஏகோபித்த ஆதரவு மகிழ்ச்சியான தருணங்கள் குழந்தைகள் விதத்துல ஒரு நிம்மதியான போக்கு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஒரே இடத்துக்கு ரெண்டு தடவோ போயிட்டு வரதோ இல்லை எதையோ மறந்துட்டு வச்சுட்டு போகக்கூடிய நிலையோ ஞாபக மருதிங்கிற அமைப்போ கன்னிராசியை சுத்தி வரும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெட்டு ஒன்று துண்டு மூணு ஒரே கல்லுல மூணு மாங்காய் இல்லை பஸ் நாலு மாங்காய் துலாம் ராசி நேர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை பொருளாதார சேர்க்கை ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை நல்ல ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் மிகப்பெரிய மால்களுக்கோ நிறுவனங்களுக்கோ சென்று வர வேண்டிய அமைப்பு அட்லீஸ்ட் உள்ளூரில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டத்துக்காவது தொட்டு பார்த்து ஆகா ஓகோன்னு சொல்ல வேண்டிய நிலை டெஃபினட்டாக இருக்கும் எதிர்ப்புகள் கடன்கள் கஷ்டங்கள் இனம் புரியாத சின்ன சின்ன உபத்திரியங்கள் கொடுத்துட்டு இருந்த நோய்கள் கூட சரியாக கூடிய தருணம் அதற்கான விடை அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த இந்த நெஞ்சோரத்தில் அப்படிங்கிற அப்பா பெரிய ஏப்பம் வந்துச்சுடா பெரிய ரிலீஃப்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நிகழ்வுங்கிறது சாத்தியமாக உண்டு மருந்து மளிகை மாத்திரை இதில் பற்றாக்குறை அப்படிங்கிறது வராது ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூகமாக போனீங்கன்னா நல்லது சண்டை போட்டுறட்டா இதை கேட்டுருட்டா இதை வச்சிருட்டா இதை எடுத்துரட்டான்னா அப்புறம் கத்தி நம்ம மேலேயும் படுவோங்கிறத துலாம் ராசினியர்கள் மனசில் வச்சுக்கணும் அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேரில் பொறுத்தவரையிலும் படபடப்புங்கிறது ஜாஸ்தி இருக்கும் லாஸ்ட் மினிட் சப்மிஷன் லாஸ்ட் மினிட் ரஷ்ஷு கடைசி நிமிஷத்தில் ஒரு எஜ்ஜில் போய் அப்பாப்பா இதை கொஞ்சம் தள்ளி விட்டுருங்களேன் இதை கொஞ்சம் சேர்த்துருங்களேன் என்னையும் கொஞ்சம் ஆட்டத்தில் சேர்த்துக்கங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஜாம் பிரெட்டுக்கு தொட்டு சாப்பிட்ற ஜாம் இல்லை டிராஃபிக் ஜாம் இதை அனுசரித்து இன்றைய நாள் அப்படிங்கிறது விருச்சிகராசிக்காக இருக்கும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு காலதாமதமாக போய் சேர வேண்டிய அமைப்பு ரொம்ப சாத்தியமாக இருக்கும் புல்லட் ட்ரெயின் வேகத்தில் போகணுன்னு நினைக்கிறோம் அந்தளவுக்கு இன்னும் ஃப்ளை ஓவரோ ரோடோ ரோடு கண்டிஷனோ வாகன அமைப்போ இல்லைங்க கொஞ்சம் பொறுத்து போக வேண்டிய நிலை எக்ஸ்கியூஸ் கேட்க வேண்டிய அமைப்பு இன்றைக்கி யார் மேலேயாவது மோதிட்டாவது ஐயா தெரியாமல் இடிச்சிட்ட எக்ஸ்கியூஸ் மீ சாரி அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை இந்த எக்ஸ்க்யூஸ் மீ சாரிங்கிற வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தாங்க தெரியும் ரிஷிகராசி நேர்களே இருக்கிற தனுசு ராசி நேர்களை போல மதிப்பு மரியாதை கூடுவதற்கான சாத்தியம் ரொம்ப அதிகமாக உண்டு இன்றைக்கி ஒரு நாலு பேர்கிட்ட இருந்தாவது வரவேற்பை பெறுவதோ ஹாய் ஹலோ வணக்கம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கிறதோ அலைபேசியில் நீண்ட நேரம் பேசி சந்தோஷப்பட்டு அன்புக்குரிய உறவுகிட்ட வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் தனியாய் வந்தோம் துணிவை தவிர வேறதை கொண்டோங்கிற வார்த்தை நிச்சயமாக தனுசுராசினியர்களுக்காக உண்டு உங்களுடைய துணிச்சலான முடிவுகள் தைரியமான வார்த்தைகள் சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வுகள் இன்னைக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் பிள்ளைகளால் ஆனந்தப்படக்கூடிய நிலை பெருமைப்படக்கூடிய நிலை குலதெய்வத்துடைய பெயரை இன்னைக்கு சொல்ல வேண்டிய அமைப்போ இல்லை தேட வேண்டிய அமைப்போ ஐயனாரப்பா உன் பிள்ளைக்கு இதை கொடுத்துட்டியே அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய அமைப்பு நிச்சயமாக தனுசு ராசினியர்களுக்காக இருக்கும் உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் மனதில் கற்பனை வளம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி அதிகரித்து காணப்படும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் நீண்ட தூர அலைச்சல் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் நெருப்பு உஷ்ணம் கண்ணாடி பால் இது போன்ற பொருட்கள் கையாளும் பொழுது மிகுந்த கவனம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த ஏசி பத்தலை ஏசி இல்லை ஃபேன் சரியாக ஓடலை பா வேர்க்குதுப்பா உடம்பே சூடாகிடுச்சுப்பான்னு சொல்லக்கூடிய நிலைகள் அதே மாதிரி உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் தொந்தரவுகள் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் மேலே உரசக்கூடிய சில நிலைகள் எரிச்சல் அடையக்கூடிய நாளாகவும் கோபதாபத்துக்கு உட்பட வேண்டிய அமைப்புகள்லாம் காணப்பட்டாலும் உங்களுடைய விடாமுயற்சி ி தன்னம்பிக்கை ஒரு பொறுமையை எடுத்துக்கொள்ள வேண்டிய அமைப்பு உங்களுக்காக அதிகமாக இருக்குது பொறுமைக்கு எல்லை கிடையாது மகர ராசி நேர்களே நீங்கள் படக்கூடிய பொறுமைக்கும் எல்லைங்கிறது கிடையாது அடுத்ததுக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கலக்கம்ங்கிறது ஜாஸ்தி இருக்கும் கடன் பற்றின பயம் வட்டி பற்றின ஒரு பயம் வட்டி தொகை பற்றின ஒரு பயம் இஎம்ஐகளை சரியாக பண்ணுறோமா கிளியரன்ஸ் எல்லாம் கிடைக்குதா இஎம்ஐகள் சரியாக கொடுக்கப்பட்டு வாங்கப்படுதா என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற தாக்கங்கள் நிறைய பேசப்படும் குடும்ப உறவுகளிடையே சின்ன சின்ன சலசலப்புகள் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் இருக்கும் அன்புக்குரிய துணைக்கிட்ட கொஞ்சம் குறைகள் வாத விவாதங்கள் சண்ட சச்சரவு இதெல்லாம் பேச வேண்டிய தருணம்ங்கிறது ஜாஸ்தி இருக்கும் ஊருக்கு இலச்சவன் பிள்ளையார் கோவில் ஆண்டிங்கிற மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம அன்புக்குரிய துணையை போட்டு தொங்கினோம்னா அது எந்த ஒரு நியாயமாகும் அப்போ நல்லதுனாலும் கெட்டதுனாலும் அவங்க கிட்ட தானே நம்ம போய் சொல்ல முடியுங்கிற நிலை கும்பராசி நேர் நிறைய உண்டு இதில் கோபப்படாமல் இருந்தாலே இன்னைக்கு நாள் சந்தோஷங்கிறது உண்டு அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் எடுத்தோம் கவுத்தோங்கிற முடிவும் மட்டும் வேண்டாம் கொஞ்சம் பாரம்பரியம் ரகம் சம்மந்தப்பட்ட தானிய வகைகள் கொஞ்சம் நம்மளுடைய கடந்த காலத்தை நினைத்து பார்த்து எதெல்லாம் ஜெயித்தோம் எதிலலாம் தோத்து போனோங்கிற அந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் வெற்றி பெற்ற தருணங்களை நினைத்து கொஞ்சம் நம்மளுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்திக்கணும் நம்மளுடைய துணிச்சல் நம்மளுடைய வீரம் நம்மளுடைய தீரம் எல்லா நேரத்துலையும் எடுபடுமாங்கிற வார்த்தையை மனசில் ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி சமச்சீரான அழகுங்கிறது உணவு இருக்கணும் கழுத்து வரைக்கும் கிடச்சிருச்சுன்னு சாப்பிடக்கூடாது கட்டுக்கட்டுன்னு கட்டக்கூடாது கொஞ்சம் சமச்சீரான அளவு உணவுப் பொருள் எடுத்துகிட்டு வந்தாலே மீனராசி நேர்களுக்கு மேன்மையும் முன்னேற்றமும் உண்டு சோம்பேறி தனத்தை அறவே தவிர்த்துட்டாலே இன்றைக்கி மீனராசினருக்கு எல்லா காரியங்களையும் சிறப்பு அப்படிங்கிறது உண்டு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையன்னு ஒன்று நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனழித்து உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் வீடியோக்களை தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்